எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து நான் நிக்கிறது வந்து ஜாழ்ப்பாணத்துல மாநகர சபை கட்டிட தொகுதி பக்கத்துல. நான் ஜாழ்ப்பாணத்துக்கு இது வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் வாரேன். ஸோ சரியான எக்ஸைட்மெண்ட்ல வந்த நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெயிண்டிங்ஸ் அதில் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் கதைப்பட்டிருந்தது, அதில் பற்றி பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த லேனுக்குள்ளே வந்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு படமாக காட்டுறேன், நடந்து போய்க்குள்ளே என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை ஒவ்வொன்றோட பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா முதலாவதாக நாங்கள் கஸ்தூரியார் ரோட்டுக்குள்ளே இறங்கினோன்னா அந்த கட்ட தொகுதியில் முதலாவதாக இருக்கிற சிவரோவியம் ராவணன் வார மாதிரி அந்த மாதிரியான இதுகளை வந்து அதில் பேர் இருக்கணும். அப்படியே நடந்து போனமெண்டா அங்கால அடையாளம்னு சொல்லி அப்படியே போட்டிருக்கு. அதில் ஒரு சுவர் ஓவியம் ஒன்று இருக்கு. அப்படியே போனால் முதல்ல நான் விடக்கை பக்கத்தை மட்டும் காட்டிக்கொண்டு வரேன். அதில் ஏர்தழுவோம் அந்த அதாவது சம்மந்தமான ஒரு பெரிய படம் ஒன்று இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மைக்கும் மிளகா இருக்குது. அடுத்த வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வந்து இதான் அந்த முதலாவதாக பேசப்பட்ட படம் அந்த பெல்மெரா அப்படி என்று சொல்லி எழுதி ஃபினிஷ் பண்ணியிருக்கு. உண்மைக்கும் நல்லா இருக்குது. அதில் வேலை செய்தவங்க அந்த கை அடையாளங்கள் வச்சு ஆங்கிலத்தில் எழுதி அந்த மாதிரி உண்மைக்கும் நல்லா இருக்குது. இன்னும் வேலை ஒழுங்காக கம்ப்ளீட் ஆக இல்லைன்றது இதில் அந்த வேலையில் நடந்தோன்று இருக்கிறத பார்க்கல உங்களுக்கு விளங்கும். இந்தமாரிண்ட அடுத்தது நிலமும் பலமும் காத்து நீடித்து நிலையாய் வாழ்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த மரங்கள் வெட்டுறது அது சம்மந்தமான அந்த கழிவு பொருட்களை என்ன மாதிரி போடுற அந்த மாதிரின்றது இந்த இதில் இந்த இடத்துல காட்டியிருக்கணும். ஸோ அடுத்தது கடைசி சுவர் ஓவியமாக இருக்கிறது வந்து இடக்கை பக்கத்தில் இருக்க கடைசி சுவர் ஓவியமாக ஒரு பெண் நாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு கோவில் இந்த படம் போட்டு அந்த நாட்டியம் ஆடுற அந்த நர்த்தனங்கள் அதுகள் எல்லாம் சைட்டில் வச்சு அதை போட்டு அன்பன்று கொட்டு முரசு அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியங்களை வரைஞ்ச மாதிரி அந்த மாதிரி கீழே தாமரைகள் அன்னம்மதுகள் இருக்கிற மாதிரி அது இப்படியான படங்களோட இருக்குது. இது பலம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பல இடக்கை பக்கத்தில் இருக்கிற சுவர் ஓவியங்கள். அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னா நாங்கள் இனி வழக்கை பக்கத்தில் இருந்த சுவர் ஓவியங்களை பார்த்தோம்னா இதில் இருக்கிறது வந்து முதலாவது அந்த கலாச்சாரங்களை மையப்படுத்தி சொல்கிற மாதிரி மாட்டு வண்டில் அதோட எங்களோட ஜாழ்வரவு அப்படியே பப்ளிக் லைப்ரரி மணிக்கூட்டு கோபுரம் சங்கிலியன் சிலை மந்திரிமேன நல்லூர் அப்படியே இந்த கலைகளை பறசாற்றுற விதமாக பற கொட்டுறது அதுகளை பற்றின இதுகளெல்லாம் உங்களுக்கு அந்த தெளிவான அந்த பெயிண்டிங்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே போகைக்குள்ள அந்த மேற்கடவைக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காங்கேசன்துறையில் இருக்கிற வெளிச்ச வீடை பற்றினது வெளிச்ச வீடும் அதில் இருக்க அந்த பனைமரங்கள் அது சம்மந்தமான ஒரு இது ஒன்று கீறி இருக்குது. அப்படியே வரைக்கும் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ அண்மையில் பார்த்துருக்க கேளும் கோல் ஃபேஸ் ஒன் கோல் ஃபேஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடத்துல இப்படி இது மாதிரியான நிறைய சுவர் ஓவியங்கள் இருக்குது. அதில் வண்ணத்து பூச்சி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சுவர் ஓவியங்கள் நிறைய இருக்குது. அதே மாடலில் நம்ம ஒரு ஜாழ்ப்பாணம்னு சொல்லி இறக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு சுவர் ஓவியம் ஒன்று இருக்குது. இதில் நடுவில் நீங்கள் நின்று விரும்பினால் போய் இடத்துல நின்று கொண்டு உங்களோட ரெக்க மாதிரி படம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே போகைக்குள்ள இதுவும் நான் அடிக்கடி முக நூல்களில் புகைப்படங்களில் பார்த்தேன்னா அந்த ஒரு ஒரு ஒலி பெருக்கியில் இருந்து அந்த இசைகள் மேளங்கள் அந்த இதுகள் வார மாதிரி இமோஜியில் இருக்குது. அதோட இன்னும் நண்பர்கள் பல பேர் நின்று அந்த சித்திரங்களை வரைஞ்சி கொண்டிருக்கினோம். ஒரு இந்த வாகன நெரிசல் இது ஏற்கனவே ஒரு வழிப்பாதையாக இருக்கிற போதிலும் இதில் நெரிசல்களுக்கு மத்தியிலையும் நின்று அந்த புகைப்படங்கள் அந்த சுவர் ஓவியங்களை வரைஞ்சி கொண்டிருக்கினோம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஒரு மொடர்ன் ஆர்ட்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த ஒரு வித்தியாசமான ஜோசிச்சு உன்னிச்சு கவனித்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு மொடர்ன் ஆர்ட் ஒன்று இருக்குது. அதையும் பார்க்கலாம். அப்படியே போகைக்குள்ளே இந்தியாவில் பார்த்தோம்னா இதில் எனக்கு பார்த்தோன்னு இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னு இந்த சுவரோவியத்தை பார்த்தோன்னு எனக்கு தோன்றினால் என்னென்னா குமுதினி படகும் அந்த குமுதினி படுகொலைகள் அது சம்மந்தப்பட்டது தான் எனக்கு தோணிச்சுது. அது அந்த கடல் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட மாதிரி கடல் உயிரினங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி அப்படியான ஒரு
சுவர் ஓவியமாக இருக்குது. அப்படியே எஞ்சால் பார்த்தோம்னா இன்னொரு சுவர் வந்து வெறுமையாக இருக்குது. இன்னும் சொற்ப காலத்தில் அதை பற்றியான ஓவியங்கள் வருமானு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போதைக்கு ஜாழ்ப்பாணத்தில் தொடங்கி இருக்கிறது இந்தளவு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவு வீடியோ. இந்த விவரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாலத்தடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கலப்பை மெட்டது நந்தி, அதுவும் சைக்கிளில் விறகேற்றி கொண்டு போகிற மாதிரி பாக்கு வெட்டி, அந்த செப்பு குவளை தண்ணி குடிக்கிற அந்த மாதிரியான புகைப்படங்கள் இந்த இதெல்லாம் கூறி இருக்கிறேன். உண்மையாக அருமையாக இருக்குது. இன்னும் நான் அவசரமாக இதுகளை பார்க்கணுமென்னுட்டு வந்து நான் ஜாழ்ப்பாணம். உண்மைக்கும் எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக பார்ப்போம், ஃபினிஷ் எல்லாம் நிறைவு செய்து முடித்த பிறகு இன்னொரு அடுத்த முறை வரைக்கும் இவ்வளோ மாற்றங்களை கண்டிருக்கு ஜாழ்ப்பாணம்ன்றதை பார்க்கலாம். இப்போ தான் வந்து அந்த சுவர் ஓவியங்களை வந்து பார்த்துட்டு வரேன். உண்மையில் அழகாக இருந்துச்சு. நிறைய வித்தியாசமாக எல்லாம் கீறி இருக்கினான். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விமர்சனங்களை சொன்னாலும், அதை அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம்னு சொன்னாலும், உண்மையில் வந்து அதில் நின்று வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் 12 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போ நின்று அதில் அந்த சுவர் ஓவியங்களை கீறி கொண்டு தான் இருக்கணும். தம்பிமார் மட்டும் இல்லை, தங்கச்சி மேர நிறைய பேர் பால் வேறுபாடின்றி இருபாலரும் வந்து நல்லா வேலை செய்தோன்னு இருக்கணும். உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். வன்கோல் ஃபேஸில் இருக்கிற மாதிரியே அந்த பட்டர்ஃப்ளை ரெக்க வீச்ச மாதிரி ஒரு வண்ணத்து பூச்சி ஒன்று இருக்கும். அதே மாதிரியே இங்கேயும் இருக்க ஒரு கழுகிட படம், அதில் நம்ம ஊர் ஜாழ்ப்பாணம்னு சொல்லி எழுதியிருக்கு. உண்மையிலே அழகாக இருந்த அற்புதமாக இருந்தது. அதில் ரெண்டு மூணு படங்களை நான் எடுத்துகிட்டு வந்த நான் உண்மைக்குமே இந்த முயற்சி வந்து பாராட்டத்தக்க வேண்டியது. அதே மாதிரி இப்போதைக்கு மாநகர சபை கட்டிட தொகுதியில் மட்டும் தொடங்கப்பட்ட இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நாள் போக ஒவ்வொரு இடமாக செயல்படுத்தி வருவினம் என்று நான் நம்புகிறேன். இதை செய்ய தொடங்கின நண்பர்களுக்கும் ஆரம்பித்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இறுதியாக சொல்ல போகிற ஒரு விஷயம் இதுதான் இந்த ஒரு ஜாழ்ப்பாணம்.